நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 50% மேல் வாக்குகள் பெறும் என பிரதமர் நம்பிக்கை. உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுக்கும் என்றும் சூளுரை. தமிழ்நாட்டில் அதிமுக தலைமையில்தான் கூட்டணி என எடப்பாடி பழனிசாமி உறுதி. திமுகவின் பி டீம் போல் செயல்படுவதால் ஓபிஎஸ்க்கு பாஜக அழைப்பு விடுக்கவில்லை என்றும் விளக்கம். எதிர்க்கட்சிகளின் கூட்டணிக்கு இந்தியா என பெயர் சூட்டப்பட்டது. இந்திய தேசிய முன்னேற்ற ஐக்கிய கூட்டணி என்று அழைக்கப்படும். திமுகவிற்கு இன்னும் பல சோதனைகள் வரும் என சென்னை திரும்பிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேட்டி. பிரதமர் மோடியுடன் அணிவகுத்திருப்பவர்கள்தான் ஊழல்வாதிகள் என காட்டம். இன்னைக்கு நடந்துகிற கூட்டத்தில் பக்கத்தில் யாரும் உட்கார வச்சிருக்காங்க பாத்தீங்களா? அவரால் குற்றம் சாட்டப்பட்ட, அவரால் ஊழல்வாதிகள் என்று சொல்லப்பட்டவர்கள்லாம் இன்னைக்கு அந்த கூட்டணியில் இடம்பெற்று இருக்கிறாங்க. அவங்களை அரவணைச்சுட்டு இருக்கிறாரு. அவர் வந்து இதை சொல்வதே வேடிக்கையா இருக்கு. மீண்டும் 45,000 நெருங்கும் தங்கம் விலை. சவரனுக்கு 320 ரூபாய் அதிகரிப்பு. டாஸ்மாக் கடைகளில் மதுபானத்திற்கு கூடுதலாக 10 ரூபாய் வசூலித்தால் பணியாளர் சஸ்பெண்ட். டாஸ்மாக் மேலாண் இயக்குநர் சுற்றறிக்கை. கர்நாடகாவில் தீவிரவாதிகளுடன் தொடர்பில் இருந்ததாக 5 பேர் கைது. சதிச்செயலுக்கு திட்டம் தீட்டியது காவல்துறை விசாரணையில் அம்பலம். மறைந்த கேரள முதலமைச்சர் உம்மன்சாண்டி உடல் சொந்த ஊரான புதுப்பள்ளிக்கு கொண்டு செல்லப்படுகிறது. நாளை தேவாலயத்தில் நல்லடக்கம் செய்ய ஏற்பாடு. குஜராத்தின் ராஜ்கோட் மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழை. சில மணி நேரத்தில் 30 சென்டிமீட்டர் மழை கொட்டியதால் வெள்ளத்தில் மிதந்த கார்கள். மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% ஒதுக்கீடு. முதன்முறையாக நீட் தேர்வு எழுதியவர்களில் 21 விழுக்காடு பேர் மட்டுமே இடம் பிடித்தனர். அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மகன் கௌதம் சிகாமணியிடம் அமலாக்கத்துறை நடத்திய விசாரணை நிறைவு. மாலை 4 மணி முதல் இரவு 10 மணி வரை விசாரணை நடைபெற்ற நிலையில் இருவரும் வீடு திரும்பினர். அமைச்சர் பொன்முடிக்கு சொந்தமான 7 இடங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் 81 லட்சம் ரூபாய் பறிமுதல், 13 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு கரன்சியும் சிக்கியதாக அமலாக்கத்துறை அறிவிப்பு. தருமபுரி அருகே காணாமல் போன 6 வயது சிறுவன் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் சடலமாக மீட்பு. நரபலி கொடுக்கப்பட்டாரா என்ற கோணத்தில் காவல்துறை விசாரணை. வெற்றிகரமாக 3வது முறையாக உயர்த்தப்பட்டது சந்திரயான் 3 விண்கலத்தின் புவிவட்ட பாதை. நாளை அடுத்த சுற்று வட்டப்பாதைக்கு மாற்றப்படும் என இஸ்ரோ அறிவிப்பு. கிலோமீட்டர் வேகத்தில் இறகு பந்தை விளாசி சாதனை. கின்னஸ் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார் இந்தியாவின் சாத்விக்.